ரன்னிங் தங்களோட நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய ஹீரோயின்ஸ் அவங்கவுங்களோட மகள்கள்லாம் வந்து சீக்கிரமே நடிக்க வைக்க போகிறதா தகவ தகவல்கள் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி அவங்க நடிக்க வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த ஹீரோயின்ஸோட மகள்களும் ரொம்ப அழகாக அவங்க அவங்க அம்மாவை போலவே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஆட்களில் முதல்ல யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோஜா ரோஜா ஒரு கிட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோயின் அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா செமையான டான்சர் அண்ட் எல்லா சூப்பர் ஸ்டார்ஸ் கூடயும் நடிச்சிருப்பாங்க முக்கியமாக தமிழ் அண்ட் தெருவில் அவங்களுக்கு வந்து நல்ல மார்க்கெட் இருந்துச்சு அவங்களோட பொண்ணு பேர் அன்ஷு மாலிகா இவங்க ரெண்டாயிரத்தி மூணில் பிறந்தவங்க இப்போ பதினேழு ஆகுது அவங்களுடைய லேட்டஸ்டான புகைப்படங்கள்லாம் வந்துகிட்டு இருக்குது வந்து இப்படி பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க அப்படியே அவங்க அம்மா மாதிரி அதே டெஸ்கி ஸ்கின்னோட ரொம்ப அழகான ஒரு பெண்ணாக இருக்காங்க இவங்க நடிக்கிறதுக்கு ரோஜா ஓகேன்னு சொல்லிட்டதாகவும் நல்ல ஒரு கதைக்காக வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணுருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க ஸோ அவங்களோட இப்போ பொண்ணை பார்க்கும்போது தெரியுது கண்டிப்பாக வந்து அவங்க தமிழ் அண்ட் தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஆப்டாக ஒரு நல்ல ஒரு ஹீரோயினாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி அண்ட் பார்த்திங்க அப்படின்னா நதியா நதியாவுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷனே வச்சு பார்த்தீங்கன்னா வந்து எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில் அம்மா ரோல் நடிக்க கொடுத்தாம்போது கூட அவங்க அக்கா மாதிரி இருப்பாங்க அந்தளவுக்கு இப்பயும் எங்கே இருக்கக்கூடிய நடிகை அவங்களுக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க சனம் அண்ட் ஜனா இவங்க வந்து யூகேயில் செட்டில் ஆகிட்டாங்க சனம் வந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸில் பிறந்தவங்க ஜனா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிறந்தவங்க ரெண்டு பெண்களுமே அவங்க அம்மாவை போல் ரொம்ப அழகான பெண்கள் இவங்களுடைய லேட்டஸ்டான புகைப்படங்கள்லாம் வந்து அவங்க வந்து புதுசாக ஆரம்பித்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்து நிறைய பேர் கண்டிப்பாக இப்போ நதிய மாதிரி அவங்க ரெண்டு பேரும் மகளும் வந்து நடிக்க வரலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க வந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய ரவுண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நம்ம ஷாலினி ஷாலனியும் த தலை அஜித்தும் தான் வந்து திருமணமான ஜோடிகள் அதுவும் காதலுக்கு திருமணம் பண்ணிட்ட ஜோடிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு முதல்ல பிறந்த பொண்ணு வந்து அனுஷ்கா இந்த பெண்ணும் இப்போ ஒரு டீனேஜ் பெண் தான் இவங்களோட ஃபோட்டோஸ் வந்து இப்போ நிறைய இடத்துல வந்துகிட்ருக்கு முக்கியமாக தலை ஃபேன்ஸ் எல்லாமே வந்து அதை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க பொண்ணு மாதிரியே அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்கள பற்றி அப்படி இருக்கமாக அனுஷ்காவம் வந்து ஒரு அழகான பெண்ணா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹீரோயின் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஆனால் தலை அஜித்துக்கு அது பிடிக்காது அப்படிங்கிற க காரணத்துக்காக ஒருவேளை அவங்க நடிக்க வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அவர் இந்த மாதிரி லைம் லைட்டை எப்பயும் விரும்புறதில்ல எப்பயும் தனியாக இருக்கிறதான் விரும்புவார் அப்படிங்கிறதுனாலயே இது ஒத்து வராது அப்படின்னு அவர் நினைக்க நிறைய நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக ஜாஸ்தி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராதா ராதாவுடைய ரெண்டு மகள்களையும் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் கார்த்திகா அண்ட் துளசி ராதா எப்படி கலக்குனாங்களோ அந்த மாதிரி கார்த்திகா இல்லை துளசி வந்து கல ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியை கலக்கு கலக்குவாங்கன்னு அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க ஆனால் ரெண்டு பேருமே வந்து இன்னும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய ரீச்சுக்கு போகல துளசி ஒன்று ரெண்டு படம் தான் நடித்தாங்க நடித்ததுக்கப்புறமா வந்து திருப்பி படிப்பை பார்த்து போயிட்டாங்க இந்த கார்த்திகா தெலுங்குலையும் தமிழ்லையும் மாற்றி மாற்றி படங்கள் நடிச்சிட்ருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல பிரேக் கிடச்சி அப்படின்னா வந்து அவங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு ஹீரோயின் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அடுத்து நம்ம கௌதமி கௌதமி வந்து ரஜினி சார் அண்ட் கமல் அதுக்கப்புறமா தெலுங்கு அண்ட் கன்ன கன்னட இண்டஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பெரிய ஹீரோயினாக இருந்தவங்க அவங்க சுபலக்ஷ்மி அவங்க ஒரே மகளை வந்து எப்படியாச்சும் ஹீரோயின் ஆக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நைன்ட்டி நைனில் பிறந்தவங்க சுபலட்சுமி அவங்க வந்து இப்போ எல்லா ஃபங்க்ஷனுக்குமே அவங்க அம்மா கூட போய் போகிறாங்க போகும்போது எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்திருக்கு அவங்க அவங்க அம்மாவுக்கோட அம்மா மாதிரி இல்லாமல் ஒரு கான்ட்ராஸ்டிங்கான லுக்ஸில் இருக்காங்க ஆனாலும் வந்து அவங்க ஒரு அழகான பெண் அவங்க கண்டிப்பாக ஹீரோயின் ஆகிறதுக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் என்னென்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அப்புறம் நம்ம தேவதர்ஷினி தேவதர்ஷினி பார்த்திங்க அப்படின்னா வந்து சீரியலெலாம் நடித்தாங்க அப்புறம் வந்து காமெடி ஷோஸ் இருந்தாங்க அப்புறம் படங்களில் சின்ன சின்ன ரோல் பண்ணுறாங்க அவங்களுடைய மகள் நியதி இவங்க வந்து தொண்ணூத்தாறில் சின்ன வயசில் தேவதர்ஷினியோட கேரக்டராகவே நடிச்சிருப்பாங்க நியதி ரெண்டாயிரத்தி மூணில் பிறந்தவங்க சேதனன் தேவதர்ஷினிக்கு இவங்களுடைய வெளில யூ ட்ரிப் போன ஃபோட்டோஸ் அண்ட் அவங்களுடைய நிறைய ஃபோட்டோஸ்லாம் இப்போ இருக்கு நியதியும் வந்து ஹீரோயினாக நடிக்கிறதுக்காகவும் நடி நல்ல நடிகை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முதல் படத்துலேயும் அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு கரெக்டான கதை அமைஞ்சிடுச்சு அப்படின்னா வந்து அவங்க வந்து ரொம்ப பெரிய இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி அப்புறம் சுரேகா வாணி சுரேக்கா வாணிங்கிறவங்க ஜில்லா அப்புறம் விஸ்வாசம் இந்த மாதிரி நிறைய படங்களில் சின்ன சின்ன ரோல் நடிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேயும் வந்து நல்ல சின்ன சின்ன ரோல்ஸ் இருக்காங்க அவங்களுடைய மகள் பேர் சுப்ரிதா சுப்ரிதாவும் சுரேகா வாணியும் சேர்ந்து போடுற டிக்டாக் வீடியோஸ் அவங்களோட டான்ஸ் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ட்ரெண்டிங்கானது ரொம்ப இன்டர்நெட்டில் வைரலான விஷயங்கள் சுப்ரிதாவும் வந்து இப்போ டீனேஜர்ஸில் இருக்காங்க அதனால் வந்து அவங்களுக்கும் வந்து நல்ல ஒரு கதை கிடச்சி அப்படின்னா வந்து நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க அம்மாவுக்கு அவங்க துணை நடிகையாக இருந்தது மாதிரி இல்லாமல் அவங்க பெண் வந்து ஒரு ஹீரோயின் ஆகுறதுக்காக தான் ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து சீக்கிர கூடிய சீக்கிரமே அவங்களை ஹீரோயின் ஆனாங்க அப்படிங்கிற நியூஸை வந்து கேட்கலாம் நம்ம ஸோ இந்த பெண் இந்த மகள்கள் நடிகைகள் காம்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு எப்படி வந்து நடிகர்கள் வந்து தன்னுடைய மகன்களை நடிக்க வைக்கிறாங்களோ அதே மாதிரி நடிகைகள் தங்களோட மகள்களை நடிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் தான் இருக்க ஃபீல்ல அவங்களும் வரணும் எனக்கு அந்த ஃபீல்டில் இருக்க கஷ்ட நஷ்டம் தெரியும் அதே மாதிரி வந்து இவங்களும் வந்து பெருசாக வர்றதுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு பண்ற விஷயம் இதில் உங்களுக்கு யார் வந்து வந்து ஹீரோயினானால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ஹீரோயின் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோகளுக்கு ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ